நாராயண 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 நாராயண. உலகையும் உயிர்களையும் காக்கின்ற நாராயணா. அதோ நாரதர் அங்கிருக்கிறார். நாராயணா நாராயண 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 நாராயண. நாராயண நாராயண. நாராயண நாராயண, நான் காண்பது கனவில்லையே, முவ்வுலகமும் சுற்றுவது நான் தான் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு போட்டியாக தாங்களும் வந்துவிட்டீர்களா? வணக்கம் தேவரிஷியே. நாராயண நாராயண. தங்களை நான் எங்கெல்லாம் தேடி அலைவது? ஒரு இடத்தில் நிலை கொண்டு இருக்க மாட்டீர்களா தாங்கள்? முவ்வுலகையும் நான் மூன்று முறை சுற்றி வந்துவிட்டேன். தங்களை தேடி தேடி என் விழிகள் பூத்து போய்விட்டன. ஐயனே, என்னால் ஓரிடத்தில் தனித்திருக்க முடியாது. அப்படி இருந்தால் என் தலை கிறுகிறுத்து போகும். அது சரி, தாங்கள் என்னை தேடி வந்தது ஏன்? எனக்கு ஏதேனும் பாடம் கற்றுத்தர வேண்டும் என்று என்னை தேடி வந்தீர்களா? இல்லை தேவரிஷியே, உண்மையில் நான் தான் தேடி தேடி பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என் அண்ணனை பற்றிய பாடத்தை கற்று தேர்ந்து தங்களிடம் வந்திருக்கிறேன். தங்கள் அண்ணன் கணேசனை பற்றியா? அதற்கு என்னை தேடி வந்த காரணம் என்னவோ? என் அண்ணன் இப்போது எங்கிருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? ஆஹா, ஈசனே, இது என்ன சோதனை? தங்களின் இந்த கேள்விக்கு யாரும் விடையளிக்க முடியாது. அதை ஒருபோதும் விநாயகப் பெருமான் அனுமதிக்க மாட்டார். அதாவது அவர் ஞானத்தை தேடி சென்றிருக்கிறார். இக்காலத்தில் அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பது அவர் விதித்த விதிமுறை. அப்படித்தானே? தங்கள் அண்ணனை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், பிறகு என்ன? இப்போது தங்களின் உதவி எனக்கு தேவைப்படுகிறது. இல்லை இல்லை, தங்கள் அண்ணன் எங்கிருக்கிறார் என்பதை என்னால் கூற முடியாது. நீங்கள் என்னிடம் கூற வேண்டாம், ஆனால் நான் கூறும் செய்தியை தாங்கள் என் அண்ணனிடம் கொண்டு செல்லலாம் அல்லவா? நீங்கள்தான் சகல இடங்களிலும் சஞ்சரிக்கும் உரிமை பெற்றவராயிற்றே. நாராயண நாராயண, இன்று எனக்கு வந்த சோதனையை என்னவென்று கூறுவது? என்னை ஏன் பெரிய ஆபத்தில் சிக்க வைக்கிறீர்கள் குமரா? நான் தங்களை ஆபத்தில் சிக்க வைக்கவில்லை, ஆனால் சிக்கியது உங்கள் வீணைதான். தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை. நான் தரும் செய்தியை தாங்கள் என் அண்ணனிடத்தில் எடுத்துச் செல்லவில்லை என்றால் நான் சோகத்தில் மூழ்கி விடுவேன். அப்படி நான் சோகத்தில் மூழ்கினால் தங்கள் வீணையை நான் எடுத்து மீட்ட வேண்டி வரும். அப்படி என் குட்டி கைகளால் தங்கள் வீணையை மீட்டினால் என்ன பயங்கரம் நிகழும் என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா?